பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் நாம் சங்கீதம் 121 தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த 121 சங்கீதத்தில் முதல் வசனம், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த காலையிலே கண்களை ஏறெடுப்பது என்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு கூட சொற்ப நேரம் நான் தேவனுடைய வார்த்தையை பேச இருக்கிறேன். கண்களை ஏறெடுப்பது, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் தேவைகள் வரும்போது மனுஷருக்கு நேராய் தங்கள் கண்களை ஏறெடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார். இந்த மனுஷர் அல்லது அவர்கள் நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்முடைய பெற்றோர் அல்லது நம்முடைய சகோதர சகோதரர் யாராயினும் தங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். ஆனால் தாவீது இங்கே அருமையான சங்கீதத்தில் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். இந்த காலையிலே கண்களை ஏறெடுத்த ஒரு சில அனுபவங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது 123 சங்கீதம் முதல் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை என்ன செய்கிறேன், ஏறெடுக்கிறேன். நான் மனுஷரை நோக்கி பார்ப்பதல்ல, பரலோகத்திலே நீர் வாசமாயிருக்கிற உம்மை நோக்கி என் கண்களை நான் என்ன செய்கிறேன், ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும். நீ சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ சிருஷ்டிகராய் காணப்படுகிறவர். நான் எந்த தேவைக்காக உம்மிடத்தில் கண்களை ஏறெடுக்கிறேனோ அந்த தேவைகள் எல்லாம் உம்மாலே மட்டுமே சந்திக்க முடியும். மனுஷரை நான் நோக்கி பார்க்கும்போது சில வேளைகளிலே அவர்கள் எனக்கு இல்லை என்று சொல்லலாம், கொடுக்க மறுக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும்போது, எல்லாவற்றையும் உடையவரை நோக்கி பார்க்கும்போது, எல்லாவற்றையும் உண்டாக்கினவரை நோக்கி பார்க்கும்போது, இன்னும் சொல்ல போனால் ஐஸ்வர்ய சம்பன்னராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு தராமல் காணப்படுகிறவர் அல்ல. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக்கொள்ளர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படி கர்த்தன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த காலையிலே கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து விதமாய் சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:14 வசனத்தை வாசிப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற பூமி, இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் என்ன செய்யப்படும், எண்ணப்படும். இங்கே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தவராய் காணப்படுகிறார். நாம் அப்போஸ்தலன் நடபடிகளின் புஸ்தகம் 7 முதல் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாமை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 7:2 வசனத்திலே நாம் பார்க்கலாம், அதற்கு அவன், சகோதரரே,
பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார், தரிசனமானார். இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மகிமையின் தேவன் தரிசனமானார். சாதாரணமானவர்கள் அவனுக்கு தரிசனமானது. இங்கே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், மகிமையுள்ள கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறார், தரிசனமாகி அவனோடு பேசுகிறார். ஆபிரகாமே, நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் விட்டு புறப்பட்டு உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய், போ. கொடுக்கப்பட்ட அழைப்பு ஆபிரகாமுக்கு மட்டும்தான். ஆனால் அவனோ தன் தகப்பனோடும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தோடும் என்ன செய்தான், புறப்பட்டு வருகிறவனாய் காணப்பட்டான். நான் வசனத்தில் வாசிப்போமானால், முதலாவது ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராக மரித்து போனார். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் லோத்து மந்தமேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தமேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இருவரும் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடாது இருந்தது. இப்பொழுது ஆபிரகாம் எளிதாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுகிறார். நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன். நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அதை தெரிந்து கொள், நான் அதற்கு பிறகு நான் என்னுடைய தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு விட்டு கொடுத்தான். அவன் சோதோம் குமாராவுக்கு நேராய் புறப்பட்டு போய்விட்டான். இங்கே வசனம் ஆரம்பிக்கிறது, நான் வசனத்தை வாசித்தோம், 13:15 வாசிக்கட்டும். ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பின்பு, இப்போ மாம்சத்தை விட்டு பிரிய வேண்டும். மாம்சமான யாவற்றையும், மாம்சம் என்று சொல்லும்போது பொல்லாத சுபாவங்கள், இவைகளை விட்டு பிரியும்போது, தேவன் விரும்பாத எந்த மனுஷனையும் விட்டு பிரியும்போது, தேவன் விரும்பாத எந்த காரியத்தையும் விட்டு பிரிந்த பிறகுதான் தேவன் நம்மோடு சரியாய் இடைபட முடியும். இங்கே கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்தான். பிரிந்தபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆபிரகாமே உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் மேற்கேயும் கிழக்கேயும் என்னசை நோக்கி பார், உன் கண்களை நோக்கி ஏறெடுத்து பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன், தருவேன். ஏன் தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 12:1 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்படை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய். அப்ப கர்த்தர் காண்பிக்கிற ஒரு தேசம், ஆபிரகாமே நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற தேசம், நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற நாடு இதுதான், நோக்கி பார், உன் கண்களை ஏறெடுத்து நன்றாய் பார். இந்த பூமியை நீ முழுவதும் என்ன செய்வாய், சுதந்திரித்து கொள்வாய். மாத்திரமல்ல, நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தாய், ஆகையினாலே உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த பூமியை என்ன செய்வேன், கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். நீ ஒருவனாய் புறப்பட்டு வந்தாய். நான் வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிற வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில கர்த்தர் ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை ஆசீர்வித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை பெருக பண்ணினார் என்று கர்த்தருடைய வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52:2 பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்கிறார். அப்ப கர்த்தர் தேசத்தை காண்பித்தது மட்டுமல்ல, அவனுக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார்,
பூமியின் தூளை போல உன் சந்ததி என்ன செய்வேன், பெருகப்படுவேன். திரளான ஜனங்கள், நீ எல்லா ஜனத்தையும் விட்டு விட்டு வந்தாய், உன் தேசத்தை விட்டாய், உன் ஜனத்தை விட்டு விட்டாய், உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தாய், ஆகினால் நான் உன் சந்ததியை பெருக பண்ணி பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அங்கே சொல்லப்படுகிற ஒரு நல்ல வார்த்தை, அது என்ன கூடுமானால் உன் சந்ததியும் அப்படி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். பூமியின் தூளை போல, பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் அவ்வளவு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலை வழியில் கண்களை ஏறெடுக்க சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், வாக்கு தத்தத்தை கொடுக்கும்படிக்கு. 15:5 பாருங்கள், அங்கே மற்றொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்று சொன்னார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:5 அங்கே வசனத்தில் பாருங்க, நன்றாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை என்ன செய், அண்ணாந்து பார், ஏறெடுத்து பார், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததி என்ன செய்யும், இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இவ்வளவாய், இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆணித்தரமாய் அவனோடு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ரோமருக்கு எழுதிய நிருபம் 4:18 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இவ்விதமாய் இருக்கிறது. பார்ப்போமா, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்ட, எவ்வளவா இருக்குமா, எவ்வளவு இருக்கும், இங்கே வசனத்தில் சொல்லுகிறார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும், எவ்வண்ணமாயிருக்கும், நட்சத்திரத்துடைய கூட்டங்களை போல காணப்படும். அதே போல நாம் 13 வாசித்தோமே, பூமியின் தூளை போல, ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன செய்யும், ஒருக்கும் என்று சொல்கிறார். நட்சத்திரத்தை என்ன கூடுமானால், பூமியின் மண்ணை அல்லது பூ தூசியை என்ன கூடுமானால், வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால், அவ்வளவாய் உன் சந்ததி காணப்படும். தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் 2 அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18:2 வாசிப்போம். ஆதியாகம 18:2, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு புறப்பட்டு போக வேண்டாம். இங்கே ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கிறார். என் மம்ரேயின் சமபூமியில் கூடாரம் போட்டு தங்கியிருக்கிற வேளையில் அங்கே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது 3 புருஷர் அவனுக்கு எதிராக என்ன செய்கிறார்கள், வருகிறதை கண்டார். எதிரே ஓடிப்போனான், அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். கூடார வாசலண்டிலே காணப்படுகிற மரத்தடியிலே உட்கார வைத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து கால்களை கழுவி, சற்று நேரம் அமர்ந்திருங்கள், நான் போய் உங்களுக்காக ஆகாரம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணின வேளையில் பண்ணுகிற அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தர் ஆபிரகாமோடு அந்த தூதர்கள் சொல்லுகிற வார்த்தை இவ்விதமாயிருக்கிறது. 10 பாருங்கள், அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன்
இருப்பான். இங்கேயும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் அங்கே சொல்லப்படுகிற காரியம், சாராள் நகைத்தாள். எப்படி ஆகும் என்று சொல்லி அங்கேதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இவ்விதமாய் 14வது வசனத்தை பாருங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். நாம் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கும் போதெல்லாம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் மனிதனை அவர் செய்ய போதுமானவராய் காணப்படுகிற கர்த்தர். ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை அவருக்கு உண்டு. ஆகினால் கண்களை இருடுத்து பார்க்கும் போதெல்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை பெற்று கொண்டார். இந்த காலை ஒளியில நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் கொடுத்திருக்கிற ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவரை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயமாய் தேவன் ஒரு கால திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த வேளையில் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் அவனுக்கு தேசத்தை வாக்கு பண்ணினார். அதற்கு நேராய் கண்களை எடுத்து பார்த்தான். அவனுக்கு ஜனக்கூட்டத்தை சந்ததியை வாக்கு பண்ணினார். கர்த்தரதை செய்கிறவராய் காணப்பட்டார். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் மெய்யாகவே உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதை நிறைவேற்றுவார். அந்த நாளுக்காக எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். நிச்சயமாய் நாம் அவரிடத்தில் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்போமானால் இந்த நாள் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் சிறப்பாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.